கிரேட் ஃபைவ் ஸ்காலர்ஷிப் டீச்சிங் அண்ட் பிரைமரி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது தரம் ஐந்து மாணவர்களுக்கான நுண்ணறிவு வினாக்கள் பாகம் 21. நாங்கள் தொடர்ச்சியாக நுண்ணறிவு வினாத்தாள்கள் பார்த்துட்டு வரோம். இதற்கு முதல்ல நடந்த வினாத்தாள்கள் தொடர்பான தெளிவு வேணுமா இருந்தால் சொன்னால் கீழுள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடப்பட்டுள்ளது, அதனுடைய சென்றவங்களையும் பார்த்துக்கொள்ளையிலும். அத்தோடு இந்த வீடியோ நீங்கள் முதன் முதல்ல பார்க்குறவங்கன்னு சொன்னால் கீழுள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் குறியீட்டில் ஓல் கொடுங்க. அப்போ நாங்கள் ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோக்களை பார்த்து உங்களுக்கு பயன்பெற்றுக்கொள்ளையிலும். வாங்க வினாவுக்குள்ளே போவோம். 21வது வினா, தரப்பட்டுள்ள உறவில் வினா குறியினால் காட்டப்பட்டுள்ள நிலையில் இருக்க வேண்டிய குறியீட்டு கூட்டம் யாது? பாருங்கள், இன்னைக்கு வந்து ஒரு அமைப்பு தந்திக்குது, அதில் வந்து உருவங்கள் தந்திக்கிறாங்க. அந்த உருவங்களை பார்த்துட்டு நாங்கள் என்ன செய்யணும், இந்த 21வது வினாவுக்கு வரக்கூடிய விடை என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். முதலாவது நாங்கள் என்ன செய்யணும், தரப்பட்டுக்கு அந்த அமைப்பு நிறைய தரப்பட்டுக்கு அந்த நிறையில் இருக்கிற உருவங்களை பார்ப்போம். இது தான் அந்த அமைப்பு. அதாவது பாருங்கள், முதலாவது நிறம் திட்டப்பட்ட வட்டம் ஒன்றிக்குது, அதுக்கப்புறம் முக்கோணி, அதுக்கப்புறம் சதுரம் இக்குது. அடுத்த ரெண்டாவது வரைய பாருங்கள் பிள்ளைகள், முக்கோணி சதுரம் நிறம் திட்டப்பட்ட வட்டம். இதில் என்ன நடந்துக்குன்னு விளங்குது உங்களுக்கு? அதாவது முதலாவது ஈக்கிற உருவம் வந்து கடைசிக்கு போயிட்டிக்குது, இரண்டாவது ஈக்கிற உருவம் முதலாவது வந்திக்குது, மூன்றாவதாக இருந்த உருவம் இரண்டாவதாக வந்திக்குது, முதலாவதாக இருந்த உருவம் மூன்றாவதாக வந்திக்குது. அதாவது என்ன செய்யுது, இந்த உருவங்கள் வந்து ஒவ்வொரு இடம் மாறி வந்திக்குது, ஒவ்வொரு இடம் மாறி வந்திக்குது. அப்போ நாங்கள் அடுத்தது எங்களை கெஸ் பண்ணிடலும். இரண்டாவதாக இருக்கிற சதுரம் முதலாவது வரும், மூன்றாவதாக இருக்கிற நிறம் திட்டப்பட்ட வட்டம் இரண்டாவது வரும், முக்கோணி கடைசியில் வரும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கண்டுபிடிக்க எளிமையே. முதலாவது ரெண்டாவதும் அந்த அமைப்பில் இருக்குது, அதே அமைப்பில் மூன்றாவது வரக்கூடிய வினையும் வரும். அதாவது சதுரம் வந்து முதலாவது இருக்கும், முக்கோணி இரண்டாவது வரும், நிறம் திட்டப்பட்ட வட்டம் சாரி மன்னிங்க அதாவது சதுரம் வந்து முதலாவதாக வரும், நிறம் திட்டப்பட்ட வட்டம் இரண்டாவதாக வரும், முக்கோணி என்ன செய்யும் மூன்றாவதாக வரும். இந்த அமைப்பில் விடைக்குதான்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், இதில் மூன்றாவது விடைத்தான் இன்றைக்கி நாங்கள் சொன்ன மாதிரி வந்திக்குது, கண்டுபிடிச்ச மாதிரி இருக்குது. அதாவது முதலாவது சதுரம், அதுக்கப்புறம் நிறம் திட்டப்பட்ட வட்டம், அதுக்கு பிறகு கடைசியில் முக்கோணி. அப்போ இங்கே பொருத்தமான விடை எத்தனாவது விடை? மூன்றாவது விடை. அடுத்த கேள்வியை பாருங்கள், இந்த உருக்கள் ஒவ்வொன்றிலும் உள்ள சமச்சீர் அச்சுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் ஒழுங்கில் அவ்வொருக்கள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ள விடையை தெரிவு செய்க. இந்த பாருங்கள் பிள்ளைகள், இந்த உருக்களை நான்கு உருக்கள் தந்திக்கிறாங்க. இந்த நான்கு உருக்களையும் சமச்சீர் அச்சுக்கள் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் ஒழுங்கில் அவ்வொருக்களை வரிசைப்படுத்தட்டாம். அதாவது குறைந்தளவு சமச்சீர் கோடுகள்லேருந்து கூடியளவு சமச்சீர் கோடுகள் வர வரைக்கும் என்ன செய்யணும், நாங்கள் அதை நாங்கள் ஒழுங்குபடுத்தணும். முதல்ல அவங்களுக்கு சமச்சீர் கோடுகள் தொடர்பான தெளிவு இருக்கணும், அப்போ தான் இந்த கேள்வி எங்களுக்கு செய்யலும். நாங்கள் இந்த உருவங்களுக்கு வர சமச்சீர் கோடுகள் என்ன செய்வோம், வரைஞ்சி பார்ப்போம். பாருங்க, நான் வந்து இந்த இங்கே தரப்பட்டிக்கிற உருக்களுக்கு சமச்சீர் கோடுகள் வரைஞ்சிக்கிறேன். இப்போ நாங்கள் சமச்சீர் கோடுகள் வரைஞ்சோம்னா நாங்கள் என்ன செய்யணும், குறைந்தளவு சமச்சீர் கோடு உருவலைந்து கூடியளவு சமச்சீர் கோடு அளிக்கிற உருவ வரைக்கும் என்ன செய்யணும், ஒழுங்குபடுத்தணும். நாங்கள் பார்த்தேன்னு சொன்னால் டீன்ற உருவத்துக்கு என்னது ஒரு சமச்சீர் கோடு தான் காணப்படுது. டீன்ற உருவத்துக்கு எத்தனை சமச்சீர் கோடு? ஒரு சமச்சீர் கோடு. அதே மாதிரி செவ்வகத்துக்கு எத்தனை? இரண்டு சமச்சீர் கோடுகள் காணப்படும். நாங்கள் சதுரத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் சதுரத்துக்கு எத்தனை சமச்சீர் கோடுகள்? நான்கு சமச்சீர் கோடு அளிக்கும். அதேமாதிரி அறுகோணி வடிவான உருவுக்கும் ஆறு சமச்சீர் கோடுகளிக்கும். நான் உங்களுக்கு காட்டிக்கிறேன், நம்புக்குறியால் காட்டிக்கிறேன். அப்போ அப்படி காட்டினேன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும் தானே. அறுகோணி வடிவான உருவத்துக்கு ஆறு சமச்சீர் கோடுகள், அந்த பாருங்க ஆறு அம்பு குறிகள் இருக்குது. அப்போ ஆறு சமச்சீர் கோடுகள். இந்த சதுரத்துக்கு நான்கு சமச்சீர் கோடுகள், செவ்வகத்துக்கு இரண்டு சமச்சீர் கோடுகள், டீன்ற உருவுக்கு ஒரு சமச்சீர் கோடு. அப்போ இங்கே கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி, குறைந்தளவு சமச்சீர் கோடு இருக்கிற உருவுலேருந்து கூடியளவு சமச்சீர் கோடு இருக்கிற உருவு வரைக்கும் நாங்கள் என்ன செய்யணும், ஒழுங்குபடுத்தணும். அப்போ எப்படி வரும், டிசிபிஏ டிசிபிஏன்ற அமைப்பில் என்ன செய்யணும், விட வரணும்.
சரி, அடுத்த கேள்வியை பாருங்கள். அடுத்த கேள்வி பாருங்கள். மாம்பழம் ஒன்றை வாங்கும் விலைக்கு மூன்று விளாம்பழங்களை வாங்கலாம். அன்னாசி பழம் ஒன்றை வாங்கும் விலைக்கு இரண்டு மாம்பழங்களை வாங்கலாம். ரூபா 100க்கு 5 விளாம்பழங்களை வாங்க முடியுமெனின் அன்னாசி பழம் ஒன்றின் விலை யாது? இதுதான் கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி. கேள்வியை திருப்பி மின்னோத்தட வாசிங்க. மாம்பழம் ஒன்றை வாங்கும் விலைக்கு மூன்று அன்னாசி பழங்களை வாங்கலாம், மூன்று விளாம்பழங்களை வாங்கலாம். அன்னாசி பழம் ஒன்றை வாங்கும் விலைக்கு இரண்டு மாம்பழங்களை வாங்கலாம். ரூபா 100க்கு 5 விளாம்பழங்களை வாங்க முடியுமெனின் அன்னாசி பழம் ஒன்றின் விலை யாதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பாருங்கள் புள்ள, எங்களுக்கு விளாம்பழம் மஞ்சி வாங்குறதுக்குரிய விலை எங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் என்ன செய்யணும், ஒரு விளாம்பழம் வாங்குறதுக்குரிய விலையை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடித்தேன்னு சொன்னால் என்ன செய்யலும், ஏனைய பழங்களுடைய விலைகளை எங்களுக்கு கண்டுபிடிக்க இலகுவாக இருக்கும். அதாவது மாம்பழம் ஒன்று, அதாவது மூன்று விளாம்பழத்துடைய விலை தெரிஞ்சேன்னு சொன்னால் ஒரு மாம்பழத்துடைய விலையை கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு மாம்பழத்துடைய விலையை கண்டுபிடிச்சேன்னு சொன்னால் அடுத்தது என்ன செய்யணும், எங்களுக்கு அன்னாசி பழத்துடைய விலையை கண்டுபிடிக்கலும். அப்போ இங்கே கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி, அன்னாசி பழத்தின் விலை யாதுன்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்குது. அப்போ நாங்கள் முதலாவது என்ன செய்யும், விளாம்பழத்துடைய விலையை கண்டுபிடிப்போம். 100 ரூபா கொடுத்து 5 விளாம்பழம் வாங்கலும்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும், ஒரு விளாம்பழத்துடைய விலையை கண்டுபிடிப்போம். இப்போ நாங்கள் என்ன செய்யணும், 105 வகுத்தால், அதாவது பிரித்தன்னு சொன்னால், 105 வகுத்தன்னு சொன்னால் ஒரு விளாம்பழத்துடைய விலை வரும். 105 வகுத்த எத்தனை, 20. அப்போ 20 ரூபா தான் ஒரு விளாம்பழத்தின் விலை. ஒரு விளாம்பழத்துடைய விலை எவ்வளோ, 20 ரூபாய் அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும், என்ன ஒரு விளாம்பழத்துடைய நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது எங்களுக்கு என்ன செய்யலும், இலகுவாக மாம்பழம் ஒன்றோட விலையை சொல்லலும். அப்போ என்ன, மூன்று விளாம்பழத்தினுடன் விலைத்தான் ஒரு மாம்பழத்துடைய விலை. அப்போ நாங்கள் என்ன செய்யலும், 20 மூன்றால் பெருக்கினான்னு சொன்னால் ஒரு மாம்பழத்துடைய விலை வரும். இப்போ எவ்வளவு, ஒரு மாம்பழத்துடைய விலை 60 ரூபாய். ஒரு விளாம்பழத்துடைய விலை எவ்வளவு, 20 ரூபாய். ஒரு மாம்பழத்துடைய விலை 60 ரூபாய். அடுத்த விஷயத்தை பாருங்கோ, இரண்டு மாம்பழத்தின் விலை தான் ஒரு அன்னாசி பழத்துடைய விலை. அப்போ ஒரு மாம்பழத்துடைய விலை 60 ரூபான்னு சொன்னால் இரண்டு மாம்பழத்துடைய விலை 120 ரூபாய். இரண்டு மாம்பழத்துடைய விலை 120 ரூபாய். அப்போ ஒரு அன்னாசி பழத்துடைய விலை எவ்வளோ, 120 ரூபாய். பாருங்கள், விளாம்பழம் ஒன்றின் விலை 20 ரூபாய், மாம்பழம் ஒன்றின் விலை 60 ரூபாய், அன்னாசி பழம் ஒன்றின் விலை 120 ரூபாய். இப்போ இங்கே கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி, அன்னாசி பழம் ஒன்றோட விலை எவ்வளோ, 120 ரூபாய். அடுத்த கேள்வி பாருங்கள். மோகனினதும் முரளியினதும் வயதுகளின் கூட்டுத்தொகை 40 வருடங்கள் ஆகும். மோகனின் வயது முரளியின் வயதின் 4 மடங்காக இருந்தது எனின் முரளியின் வயது எத்தனை வருடங்கள் ஆகும்? கேள்வியை பாருங்கள். மோகனினதும் முரளியினதும் வயதுகளின் கூட்டுத்தொகை 40 வருடங்களாம். மோகனின் வயது முரளியின் வயது 4 மடங்காகும். மடங்காக இருந்துச்சா? அப்போ முரளியின் வயது எத்தனை வருடங்களாக இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்வி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் மிச்சம் லேசான கேள்வி. பாருங்கள், முரளியின் வயது வந்து முரளியோட வயதும் இந்த 4 மடங்கு தான் என்னது, மோகன்ட வயதான். அதாவது மோகனின் வயது முரளியின் வயது 4 மடங்காகும். மோகன்ட வயது முரளியின் வயதை விட 4 மடங்காக இருக்குமா? உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால், மோகனுக்கு 4 வயதாயிருந்தேன்னு சொன்னால் முரளிக்கு எத்தனை வயதாகிக்குமாம், 1 வயதாக இருக்குமாம். அதாவது முரளியிட வயதிட 4 மடங்கு. அப்போ முரளிக்கு 1 வயதாயிருந்தேன்னு சொன்னால் மோகனுக்கு எத்தனை வயது, 4 வயதாக இருக்கும். பாருங்கள், மோகனுடைய முரளியிட வயதின் கூட்டுத்தொகை 40 வருடம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், ஒன்றும் முரளிய வயதை உண்டாகும், மோகன்ற வயதை நாங்கள் 4 மெத்த சொல்லி 4 மெத்தனை 5. 5 எங்களுக்கு என்ன செய்யணும், 40 வகுத்தன்னு சொன்னால் எங்களுக்கு ஒத்தட வயதை எங்களுக்கு கண்டுபிடிக்கலும். அதாவது முரளிட வயதை எங்களுக்கு கண்டுபிடிக்க இயலும். இப்போ 4 3 கூட்டினா 5. 5 நாங்கள் என்ன செய்வோம், 40 வகுத்து பாருங்கள்.
பாருங்க, நாங்கள் 40 தான் ஐந்தாள் வகுத்தேன்னு சொன்னால் 8, அப்போ முரளிட வயது 8 ஆயிருந்தேன்னு சொன்னால் மோகன்ற வயது எத்தனை? 32 ஆக இருக்கும். அதாவது என்னது, முரளிட வயதுன்னு 4 மணிக்கு தான் மோகன்ற வயது. முரளிட வயது 8ன்னு சொன்னால் மோகன் வயது எத்தனை? 32. இப்போ இன்றைக்கி எட்டிக்கிறக்கையிலே முரளின் வயது எத்தனைன்னு சொல்லி, எத்தனை வயது முரளிக்கு? 8 வயது. அடுத்து 25வது கேள்விப்பாங்க. உமது வயது 8 வருடங்களாக இருந்தபோது உமது தம்பியின் வயது உமது வயதின் அரைவாசியாக இருந்தது. உமக்கு இப்போது வயது 14 வருடங்கள் எனின் உமது தம்பியின் வயது எத்தனை வருடங்கள் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கேள்வி பாருங்க பிள்ளைகள், உங்களோட வயது 8 வயதாக இருக்கிற நிலை, உங்களோட தம்பியோட வயது எத்தனை வயதாக? உங்களோட வயதிட 60 அரைவாசின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 8 வயதாக இருக்கிற, தம்பிக்கு எத்தனை வயதாக இருந்திருக்கும்? 4 வயதாக இருந்து இருக்கும். சரியா? அப்போ இப்போ உங்களுக்கு 16 வயசு, உமக்கு 16 வயதுன்னு சொன்னால் தம்பிக்கு என்ன வயதுன்னு சொல்லி கேட்டிக்கிறாங்க. இந்த விஷயத்தை பாருங்க, நீங்கள் 8 அரைவாசி 4ன்னு சொல்லி, 14 அரைவாசி 8ன்னு சொல்லி நீங்கள் விட போடப்படாது. அதாவது தம்பி அவருக்கு 8 வயசு இருக்கணும், தம்பிக்கு 4 வயதாக இருந்திருக்கும். அப்போ அவரை விட தம்பி வந்து 4 வருடங்கள் தான் இளமையாக இருக்கிறாரு. அப்போ இப்போ அவருக்கு 16 வருடம் சொன்னால் அவரை விட தம்பி எத்தனை வருடங்கள் இளையவராக இருப்பார்? இன்னும் 4 வருடங்கள் தான் இளையவராக இருப்பார். 16லேருந்து 4 கழித்தன்னு சொன்னால் தம்பியோட வயது வரும். 16லேருந்து 4 கழித்தன்னு சொன்னால் எத்தனை? 12. அப்போ இப்போ தற்போது தம்பியோட வயது எத்தனை? 12. தற்போது உமது வயது வந்து 16. அப்போ தம்பியின் வயது எத்தனை? 12. அடுத்த கேள்வி பாருங்க. பூம்பாத்தி ஒன்று நீளம் அதன் அகலத்தை போல் 3 மடங்காகும். பூம்பாத்தியின் சுற்றளவு 24 மீட்டரின் அதன் அகலம் யாது? இந்த விஷயத்தை பாருங்கள். பூம்பாத்தி ஒன்று நீளம் அதன் அகலத்தை போல 3 மடங்காகும். பூம்பாத்தியின் சுற்றளவு 24 மீட்டரின் அதன் அகலம் யாது? அகலம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சுற்றளவு எங்களுக்கு தெரியும், 24 மீட்டர்ன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அதாவது இங்கே தந்திருக்கிறாங்க, பூமாத்தி ஒன்று நீளம் அந்த நகலத்தை போல 3 மடங்காகும். இன்னைக்கு தரப்பட்டுகிற விஷயத்தை வச்சு பார்த்தேன்னு சொன்னால் அந்த பூம்பாத்தி வந்து செவ்வக வடிவான பூம்பாத்தின்னு சொல்லி எங்களுக்கு கண்டுபிடிக்கலும். அதாவது பூம்பாத்தி ஒன்று நீளம் வந்து அதன் நகலத்தை போல 3 மடங்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ எங்களுக்கு சுற்றளவு தெரிந்தான புள்ளைகள், நாங்கள் எங்களுக்கு நீளமும் அகலமும் எங்களுக்கு மடங்கு நீண்டத்துலேயும் அகலத்துலேயும் மடங்கு தெரியும். அதை வச்சு கொண்டாங்க என்ன செய்யலும், அகலத்தை கண்டுபிடிக்கலும். பாருங்கள், நீளம் வந்து 3, ஒரு பக்கம் நீளம் 3 இருந்தேன்னு சொன்னால் அடுத்த பக்கம் நீளம் எத்தனை? 3 இருக்கும். அதேமாதிரி அகலம் வந்து 1 மடங்குன்னு சொல்லி சொல்கிறாங்க, எங்களை பக்கம் 1 மடங்குன்னு சொன்னால் அடுத்த பக்கமும் 1 மடங்கு. பாருங்கள் பிள்ளைகள், இதில் வந்து ஒரு பக்கம் 3 அகலத்தின் 3 மடங்குன்னு சொன்னால் நாங்கள் எங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த மடங்குகளை கூட்டிக்கொள்ளலை. மடங்களை கூட்டினுன்னு சொன்னால் 3, 4, 4, 3, 7, 7, 1, 8. அப்போ எங்களோட மடங்களை கூட்டினுன்னு சொன்னால் 8 மடங்கு இந்த காணியிட சுற்றளவு, இந்த 8 மடங்கு காணியை ஃபுல்லாக உள்ள சுற்றிக்கிற மடங்குகள். சரி, அந்த 3, 4 நீளம் 3, அகலம் 1, 4, அதே அடுத்த அகலம் 1, 5, இங்கே அடுத்த நீளம் வைக்கிறது 3, 8. இதை 2 நீளங்களையும் கூட்டினாலும் 6, அகலங்கள் 2 கூட்டினா 8. அப்போ 8ன்ற விஷயம் எங்களுக்கு, 8 மடங்குன்ற விஷயம் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு 8 மடங்குன்ற விஷயம் தெரியும் தானே. இப்போ எங்களுக்கு செய்யலும், 8 வந்து 24 வகுத்தன்னு சொன்னால் ஒரு பக்கத்தில் அகலம் வரும். அப்போ நாங்கள் 8 4 வகுத்தன்னு சொன்னால் 3 மீட்டர், அதாவது 3 மீட்டர். இப்போ ஒரு பக்கம் 3 மீட்டர்ன்னு, இப்போ நாங்கள் 3 மீட்டர் ஒரு பக்கத்துக்கு அகலம் 3 மீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டு வந்தேன் பிள்ளைகள். இப்போ இந்த விட சரியான்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யணும், செக் பண்ணி பார்க்கணும். அப்போ ஒரு பக்கம் அகலம் வந்து 3 மீட்டர்ன்னு சொன்னால் அடுத்த பக்கத்துக்கும் அகலம் வந்து 3 மீட்டர் இருக்கும். அப்போ அங்கே 6 மீட்டர் பயத்துட்டு மீதி இருக்கிறது தான் என்னது, நீளம். அப்போ 24லேருந்து 6 கழித்து பார்த்தோன்னு சொன்ன எத்தனை? 18. 18 அரைவாசி என்னது?
பதினெட்டு அரைவாசி ஒன்பது. அப்போ ஒரு பக்க நீளம் ஒன்பது, ஒரு பக்க அகலம் மூன்று. அப்போ நீங்கள் கேட்டிருக்கிற கேள்வி அதன் அகலம் யாது? அகலம் எத்தனை மீட்டர்? மூன்று மீட்டர். கேள்வி பாருங்கள், தராசுகளில் காட்டப்பட்டுள்ள பொருட்கள் நிறைகளுக்கு ஏற்ப மூன்றாவது தராசில் உள்ள பொருட்களின் நிறை யாதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பாருங்கள் பிள்ளைகள், இன்னைக்கு முதலாவது காட்டிக்கிற படம் முதலாவது தராசு பாருங்கோ. அதில் ஒரு வட்ட வடிவான ஒரு பொருள் இருக்குது. அதோட நிறை வந்து ஒரு கிலோகிராம் 850 கிராம், ஒரு கிலோகிராம் 850 கிராம். இரண்டாவது தராசு பாருங்கள், அதில் வட்ட வடிவான ஒரு பொருளும் சதுர வடிவான ஒரு பொருளும் இருக்குது. ரெண்டுடைய நிறம் வந்து 4 கிலோகிராம் 500 கிராம், 4 கிலோகிராம் 500 கிராம். நாங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் மூன்றாவது தராசில் 2 சதுர வடிவான உரு இருக்குது, அப்போ இங்கே எத்தனை கிலோகிராம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிக்கணும். பாருங்கோ, எங்களுக்கு இது லேசான கேள்வி. பாருங்கோ, இதில் முதலாவது தராசிக்கு தானே புள்ளல், அதில் வந்து 1 கிலோகிராம் 850 கிராம் வந்து வட்ட வடிவான பொருளோட நிறை, பொருளோட நிறை. ரெண்டாவது தராசில் வந்து வட்ட வடிவான ஒரு பொருளும் சதுர வடிவான பொருளுக்கும் நிறை வந்து 4 கிலோகிராம் 500 கிராம்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யலோ? எங்களுக்கு வட்ட வடிவான பொருளோட நிறை தெரியும். அப்போ 4 கிலோகிராம் 500 கிராம்லேருந்து 1 கிலோகிராம் 850 கிராமை கழித்தால் அந்த சதுர வடிவான பொருளோட நிறையை கண்டுபிடிக்கலோ. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், கழித்து பார்ப்போம். பாருங்கோ, ஒரு வட்டத்திடையும் ஒரு சதுரத்திடையும் நிறை 4 கிலோகிராம் 500 கிராம். ஒரு வட்டத்திட நிலை வந்து 1 கிலோகிராம் 850 கிராம், சரியா? அப்போ நாங்கள் இந்த வட்டத்திட சதுரத்திட நிறையிலேருந்து ஒரு வட்டத்திட நிறையை கழித்தன்னு சொன்னால் எனது ஒரு சதுரத்திட நிறை வரும், அதாவது 2650 கிராம், அதாவது 2650 கிராம் தான் ஒரு சதுரத்திட நிறை. ஒரு சதுரத்திட நிறை என்பது 2650 கிராம். அப்போ இங்கே மூன்றாவது வந்திக்கு 2 சதுரம் தந்திக்குதானே, அப்போ ஒரு சதுரத்தில் நிறை எங்களுக்கு தெரியும் 2650 கிராம்னு சொல்லி 2650 கிராமை ரெண்டு தடவை போட்டு கூட்டினேன்னு சொன்னால் அந்த தராசில் இருக்கிற பொருளோட நிறை வரும். 2650 2650 கூட்டினால் 5300 கிராம். அப்போ 5300 கிராமை கிலோகிராமுக்கு மாற்றினா 5 கிலோகிராம் 300 கிராம், 5 கிலோகிராம் 300 கிராம். அப்போ மூன்றாவது தராசில் இருக்கக்கூடிய அந்த சதுர வடிவான பொருளுட நிறை என்னது? 5 கிலோகிராம் 300 கிராம். அப்போ என்னது, இந்த தராசில் இருக்கக்கூடிய நிறை வந்து 5 கிலோகிராம் 300 கிராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனம் இருந்தால் லைக் பண்ணுங்கள், அதே போல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.